அவருடைய வேத ஆராய்ச்சிக்காக 1 தீமோத்தேயு 4 அதிகாரத்துக்கு நம்ம வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம். கடந்த 2 வாரங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சபைக்கான, சபையின் இருதயமாயிருக்கிற அல்லது மையமாயிருக்கிற ஊழியம் என்ன என்பதையும் செய்தி என்ன என்பதையும் அங்கே இந்த 15-16 வசனங்களிலே குறிப்பிட்டா, அதை நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம். 3 அதிகாரம் 15-16 வசனங்களில் இந்த வாரத்தில் 4 அதிகாரம் முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இந்த 5 வசனங்களிலே கொஞ்சம் வால்யூம் குறைச்சிருங்க. 5 வசனத்திலே பார்க்கும் பொழுது முக்கியமான ஒரு கருப்பொருளாக இங்கே வருகிறது. முதல் வசனத்திலே வருகிற ஒரு காரியம், சிலர் என்ற வார்த்தை வந்து 4 வரியிலே வருகிறது. சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அந்த இடத்துல சொல்லப்படுற விசுவாசத்தை விட்டு விலகுதல், விசுவாசம் என்று சொல்லும்பொழுது ஏதோ ஒரு நம்பிக்கை என்ற அந்த அர்த்தத்தோடுடைய அந்த வார்த்தை அல்லது, விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நாம் ஏற்கனவே எது சத்தியம் எது உண்மை, தேவனுடைய வசனம் எதை சொல்லுகிறது என்று சொல்லி எதை நம்பி இருக்கிறோமோ எதை விசுவாசித்திருக்கிறோமோ அதை விட்டு விலகுதல் என்பதுதான் பொருளாகும். ஏன் விலகுகிறார்கள் என்பதையும் சில காரியங்கள் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 25 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமம் 25 அதிகாரத்தில் ஒரு ராஜாவை பற்றி வாசிக்கிறோம். அமத்சியா என்ற ராஜாவை பற்றி வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 25 அதிகாரத்தில் அவன் 25 வயதிலே ராஜாவானான் சொல்லி முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். 29 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான் என்றும் வாசிக்கிறோம். அவனுடைய தாயின் பெயரும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வசனத்துக்கு வரும் பொழுது அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தினுடைய பின்பகுதியிலே பார்க்கும் பொழுது ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். சரியா, கர்த்தரின் பார்வைக்கு சரியானதை செய்தான் ஆனால் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. அப்படியானா கர்த்தர் சொன்னபடி எப்படி பலிகள் செய்யப்பட வேண்டும், எப்படி பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும், எதெல்லாம் செய்யப்பட வேண்டும் எதெல்லாம் செய்யப்படக்கூடாது என்பது எல்லாவற்றையும் கிரமமாக செய்து கொண்டு வந்த ஒரு ராஜா. ஆனால் அங்கே குறிப்பு என்ன சொன்னால், அவன் இருதயம் அதிலே இல்லை, அவன் இருதயம் அதிலே அவன் பதிக்கவில்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லும் பொழுது எப்படி அன்பு கூறணும்னு சொல்லியிருக்கிறார், முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இருதயத்தோடும் அன்பு கூற வேண்டும். இருதயத்தை அதன் மேலே வைக்காத பட்சத்தில் அதில் நிலைத்திருப்பது என்பது கூடாத காரியம். எதிலே வேண்டுமானாலும் சரி, வேறொன்று வரும்பொழுது அதிலே நாம் கடந்து போய்விடுவோம். அதே அதிகாரத்திலே பாருங்களேன், நான் 14 வசனத்துக்கு வரலாம். இவன் என்ன செய்தான் என்பது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரனின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். வேறொரு தெய்வம் அங்கே உள்ளுக்கு வந்துருச்சு.
ஒரு வெற்றிக்கு பின்பதாக வேறொரு தெய்வங்களை இவன் தான் கொண்டு வந்தானா வேறொருவர் கொண்டு வந்தா எப்படியோ உள்ளே வந்தது. அது கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்காக தூபம் காட்டினான். நல்லதான் இருந்தாரு, ஆனா திடீர்னு என்ன ஆயிட்டாரு, விலகி போயிட்டாரு, இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே அப்புறம் அவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணுவார், அவ்வளோ அழகாக எல்லாவற்றையும் செய்வார், நேர்த்தியாக செய்யக்கூடிய மனிதன். திடீரென்று அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே வேறொரு காரியத்தில் போய்விட்டார் என்று சொன்னால் திடீரென்று நடக்கவில்லை, அவருடைய இருதயம் எதில் இல்லை, அதிலே வைக்கப்படவில்லை. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இதனுடைய முடிவை பாருங்கள், 26வது அதிகாரம் 27வது வசனத்தில் பாருங்கள். அமத்சியா கத்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கொண்டிருந்தார்கள். அது நிமித்தம் அவன் லாகீசுக்கு ஓடி போனான். ஆனாலும் அவன் பிறகே லாகீசுக்கு மனுஷரை அனுப்பினார்கள், அவர்கள் அங்கே அவனை கொன்று போட்டார்கள் அப்படி சொல்லப்பட்டு அவனுடைய வாழ்க்கை அப்படியே தாறுமாறா போய் அப்படியே முடிஞ்சிச்சு. விலகி போகிற ஒரு காரியம் என்பது, பின்வாங்கும் ஒரு காரியம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு நடக்கிற காரியம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அது நடைபெறுகிறது, சபையில் இருக்கிறார்கள், எல்லா காரியத்திலும் பங்கு பெறுகிறார்கள், உற்சாகமாக இருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள், திடீரென்று அவர்கள் இல்லை, சிலத்தில் நேர் எதிரான காரியத்துக்களே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். எபேசு சபையில் அதான் நடந்துச்சு. இந்த 3 தீமோத்தேயுவில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே போதகர்கள் எங்கே இருந்தாங்க அப்படி சொன்னால், 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிற மக்கள் அங்கே இருந்தாங்க. தர்க்கங்கள் பண்ணுகிறவர்கள், கதைகள் சொல்லுகிறவர்கள், கட்டுக்கதைகள், வம்ச வரலாறுகள், தேவையில்லாத கேள்விகளை எழுப்புகிற மக்கள் அங்கே இருந்தாங்க. அவங்க போதகர்களாக இருக்க விரும்பினாங்க, ஆனால் அவங்க என்னத்தை போதிக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் அங்கே எழும்பினார்கள். எங்கே இருந்து வந்தார்கள், ஏற்கனவே அப்போஸ்தலர் நடுவில் 20வது அதிகாரத்தை சொல்கிறார், நான் போன பின்பு உங்களுக்குள்ளிருந்து ஓனாய்கள் என்ன பண்ணும், எழும்புன்னு சொன்னார். உள்ளே இருந்து எழும்பினவர்கள் தான், அவ்வளோ நாள் சபையில் இருந்தவர்கள் தான், அந்த சபையில் தான் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி சொன்னாங்க, அங்கே தான் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அங்கே தான் அவர்கள் தலைவர்களாக லீடர்ஸாக இருந்தவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் விலகி போய்விட்டார்கள். தாங்கள் முன்பு விசுவாசித்த விசுவாசத்தை விட்டுவிட்டு இப்பொழுது வேறொன்றை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பயங்கரமான ஒரு காரியம், அவங்களுக்கு விளங்கலன்னு இல்லை, ஏதோ தடுமாற்றம் கிடையாது, சரியா, ஏதோ ஒரு போராட்டம் கிடையாது. ஒரு பாவத்திலே ஒரு மனிதன் வெற்றி கொள்வதற்கு அவனுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டே இருக்கும். அதை விடணும்னு ஆசை இருக்குது, தவறுன்றது தெரியும், விடுவதற்காக முயற்சி இருக்கிறது, ஜபம் இருக்கிறது, அது வேற. ஆனால் இவர்களோ விளங்கினது, அறிந்த ஒன்று, அதை பின்பற்றின ஒன்றை இப்பொழுது என்ன பண்ணிட்டாங்க, அறிந்து அதை விட்டுவிட்டு வேறொன்றை இப்போ என்ன பண்ணுறாங்க, பின்பற்றுகிறார்கள். அதான் விலகி போகுதல் என்று சொல்லி பாசிட்டிவ் சொல்கிறது. அவங்க வந்து முழுமையாக விலகி போகுதல், பின்வாங்குதல்னு சொல்லலாம் தமிழில், பின்வாங்கி போகிற ஒரு வாழ்க்கை. எபிரேயர் 13வது அதிகாரத்தை பாருங்களேன். எபிரேயர் 13வது அதிகாரத்தில் மணிக்கும் எபிரேயர் 3வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 3:12, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். பேதுருட்ட அதாவது யோவான் 6வது அதிகாரத்தில் அநேகர் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆனால் அவருடைய போதனையை கேட்ட உடனே அநேகர் என்ன பண்ணாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்ற முடியும் என்று சொல்லி பின்வாங்கி போய்விட்டார்கள் அநேகமானவர்கள். இயேசு சாமி சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று சொல்லி. அப்போ பேதுரு சொல்கிறான், யாரிடத்திலே போவோம், நம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே. இருதயம் அவருடைய வசனத்திலே, அவருடைய வார்த்தையிலே பதிந்து விட்டது. வெட்டி போட்டால் அவனை என்ன பண்ண முடியாது, போக முடியாது. உண்மையாகவே அதுதான், கோடி பணம் கொடுக்குறோம்,
நீ ஆண்டவரை விட்டுருன்னு சொன்னாலும் உண்மையாக தேவன் மேலே தன் இருதயத்தை வைத்தவன், தேவன் இடத்திலே உண்மையாய் அன்பு கூறுகிற ஒரு மனிதன், அவனால் என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது, விலக முடியாது. அவனை வெட்டி போட்டாலும் அவன் விலக முடியாது. அதான் உண்மையான விசுவாசம் என்பது. இந்த சத்தியத்தை பிடித்து கொள்ளுதல் என்பது, சத்தியத்திலே அதை பற்றி கொள்ளுதல் என்பது, அதுதான் உண்மையான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்போ இவங்க என்னன்னு சொன்னால், தாங்கள் அறிந்திருந்த புரிந்திருந்த கடைபிடித்து கொண்டு வந்த விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணாங்க, விலகி போனார்கள். பின்வாங்குதல் என்பது வெளியில் இருக்கிற மக்களுக்கு நடைபெறுவதில்லை. யாருக்கு தான் நடக்கும்? சபைக்கு உள்ளே இருக்கிற மக்களுக்கு தான் அது நடைபெறுகிற முக்கியமான ஒரு காரியம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அது நடைபெற முடியும், நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற முடியும். இங்கே சிலர் எழும்பி தவறான உபதேசத்தை கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு பின்னாக போகிற மக்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். சரி, ஆதி முதற் கொண்டு இருந்தார்கள், இன்றைக்கும் இருப்பார்கள், இனிமேலும் இருப்பார்கள். அதனை பின்னதாக பார்க்கலாம். பின்வாங்குவதற்கான காரணம் ஏற்கனவே சொல்ற அவர்கள் இருதயம் அதிலே இல்லை. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, அவர்கள் தேவனை அறியவில்லை என்பது ஒரு காரியம். தேவனை விட்டு விலகி போகுதல், தேவனுடைய வேதத்தை விட்டு விலகி போகுதல், அதான் வேத புரட்டு என்று சொல்லப்படும். வேதம் சொல்லாத காரியத்தை, தேவன் சொல்லியதாத காரியத்தை பின்பற்றி போகிற மக்கள், அவர்கள் இருதயம் அதிலே இல்லை, அவர்கள் தேவனை அறிந்து ருசிக்கவும் இல்லை. அந்த வசனத்தில் பாருங்களேன், 4:1 வாசிக்கும் பொழுது வஞ்சிக்கிற ஆவிகள் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் அங்கே அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காய். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாற்றில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, இந்த வார்த்தை வந்து 2 வரும் ஆங்கிலத்தில், சரியா, மனசாற்றில் சூடுண்ட பொய்யர்கள் லையர்ஸ்ன்னு சொல்லி வரும், அது ஆங்கிலத்தில் 2 இருக்கிறது, தமிழில் அது 1 வருகிறது. மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும், எல்லா தவறான வழிபாடுகளும், எல்லா தவறான வழிபாடுகளும், எல்லா விக்கிரக ஆராதனைகளும் என்ன உபதேசங்களாம், பிசாசின் உபதேசங்கள். சரியா, ஆண்டவருக்கென்று உபதேசம் உண்டு. நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் அவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்கள். தேவன் தன்னுடைய உண்மைகளை, தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், அநேக காரியங்கள் முன்பு மறைவாக இருந்தது, இப்பொழுது அது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறான், சார், மனுஷனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பிசாசின் உபதேசம்னா என்னப்ப, அதுக்கு நேரான பொய்கள், அதுக்கு நேரான பொய்கள் தான் தேவனுடைய உபதேசத்துக்கு எதிரான பொய்களாக இருக்கு. அது அவனிடத்தில் உண்மை இல்லை. தேவனுடைய வசனங்கள் சத்தியம் என்று அழைக்கப்படுகிறது. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன்னு சொல்கிறார், நானே சத்தியம் என்று சொல்கிறார், அவர்தான் உண்மையாக இருக்கிறார். பிசாசை பற்றி சொல்லும்போது அவன் பொய்யும் பொய்க்கு தகப்பனுங்குமாக இருக்கிறான், பிதாவாக இருக்கிறான். என் வாயிலிருந்து வருகிறதெல்லாம் என்னவாக தான் இருக்கும், பொய்யாக இருக்கும். எதற்காக பொய் சொல்லுவோம், சிலரை ஏமாத்துறதுக்காக பொய் சொல்லுவோம். அப்போ பொய் என்பது ஏமாற்று வேலையாக அங்கே காணப்படுகிறது. எல்லா உபதேசங்களும் பொருள் இன்னைக்கு வெளியிலே பார்க்குற விக்கிரகங்கள், வெற்று விதமான போதனைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இது அவங்க கருத்துங்க அப்படின்னு சொல்லலாம். விக்கிரகத்தை விக்கிரகமாக மட்டும் பார்க்கிற பொழுது வெறும் அது ஒரு சிலை மட்டும் இல்லை, கல் தான் சொல்லி பவுல் சொல்கிறார். அது ஒன்றும் இல்லை, அது வெறும் என்ன தான், கல்லாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்பதாக அதனுடைய பின்பகுதியிலே நின்று செயல்படுகிறது யார், எந்த மதமாக இருந்தாலும் எந்த கொள்கைகளாக இருந்தாலும் இதற்கு மாறுபட்ட காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு மாறுபட்டதாக இருக்குமானால் அது யாருடைய ஆலோசனை, பிசாசனுடைய ஆலோசனை. இப்போ விக்கிரகத்துக்கு பின்பதாக நிற்கிறது பிசாசு. அவனுடைய வல்லமை எங்கே இருக்கிறது, அவன் வஞ்சிக்கத்தக்கதாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவன்
செய்து கொண்டே வருகிறவனாக காணப்படுகிறான். லேவியராகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தில் லேவியராகமம் 17வது அதிகாரம். மற்றிடத்தில் நாம் பேசும்போது ஜாக்கிரதையாக பேச வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் இதை அவங்களுக்கு விளங்க செய்ய முடியுமானால் விளங்க செய்யலாமல் செய்யக்கூடாதா? ஆனால் சொல்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அவங்க அதை தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நமக்கு தெளிவாக தெரியும் அது தெய்வம் இல்லை. அதுக்கு பின்னதாக யார் இருக்கிறது? பிசாசு இருக்கிறார். 17வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். தாங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தாங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக. அது அவர்கள் தலைமுறைதோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவுது. சரியா? தாங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக. பேய்கள் என்றுதான் அந்த பதம் பயன்படுத்தப்படுறது, பேய்கள் என்று சொல்லு. ஆனால் வெளியே போய் நீங்கள் கும்புறதெல்லாம் பேய்னு சொல்லக்கூடாது. சரியா? ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா அவங்க தெய்வம்னு நினைக்கிறாங்க. அவங்கள ஆண்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு வழியை பார்க்க வேண்டுமே ஒழிய. அதனால தான் அவங்கள சாடுகிறதை விட யாரை உயர்த்தி காட்டணும்? ஆண்டவரை உயர்த்தி காட்டுங்க. நம்முடைய தெய்வன் யார்? சத்தியம் எது என்பதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது மற்றதெல்லாம் என்னவாயிரும்? ஆட்டோமேட்டிக்காக உண்மை இல்லைன்றதாயிரும். அவங்களே கேள்வி கேட்பேன், அப்போ நான் எங்கதெல்லாம் பொய்யா அப்படின்னு. அதை நாங்கள் சொல்லக்கூடாதுங்க, நீங்களா தேடி கண்டுபிடிக்கணும் அது பொய்யா ரைட்டான்றது. நீ யோசி, நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அவரை உண்மையை நாம் பேசும் பொழுது பொய் தானாக பொய் என்று விளங்கப்படும். அது உண்மையான ஒரு காரியம். உபாகமம் 32வது அதிகாரம் 17வது வசனத்தில் பாருங்க. உபாகமம் 32:17, அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். சரி, உபாகமம் 32:17, புது தெய்வங்களாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள் சொல்லப்பட்டது. சங்கீதம் 96 வாசிக்கலாம். சங்கீதம் 96 96 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். சரி, நான் பார்க்கிற எல்லாமே யாரால் உண்டாக்கப்பட்டது? தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது வெவ்வேறு காரியங்களை கும்பிடுகிறார்களே. 30 கோடி தெய்வங்கள் உண்டு இந்தியாவில் இந்துக்களுக்கு. எல்லாமே என்னதான், ஒருவன் தான் பின்னாடி இருக்கிறான். யார் தான் அது? பிசாசு. விக்கிரகம், விக்கிரகத்துக்கு பின்பதாக நிற்கிறவன் பிசாசானவனாக இருக்கிறான். தேவனை வணங்காதபடிக்கு, உண்மையை அறிந்து கொள்ளாதபடிக்கு வேறொன்றை எங்கே கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான்? வச்சுட்டான். அதனால தான் ஜாதிக்கு ஒன்றும், கோத்திரத்துக்கு ஒன்றும், குலத்துக்கு ஒன்றும் உட்கார்ந்துருக்கங்க. கிராமத்துக்கு ஒவ்வொன்றும் உட்கார்ந்துருக்கு. பின்னாடி அவன் தான் இருக்கிறான். முன்னாடி இருக்கிற ரூபம் தான் வேறே, உருவங்கள் தான் வேறே, ஆனால் அது பிசாசாக காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனம். ஞானிகள் பலியிடுகிறவைகளை, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் பேய்களோடைய ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜனத்திற்கும் பேய்களுடைய போஜனத்திற்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வேதத்திலே வாசிக்கும் போது. அது அதுதான் என்பதை நானும் நீங்களும் அறிஞ்சிருக்கணும். ஏன் விக்கிரகத்து படைக்கப்பட்ட சாப்பிட வேணாம் சொல்லி வேதம் சொல்லுது? வேற இடத்துல பவுல் சொல்றாரு, அதுக்குமான வச்சு சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை, அது வெறும் கல்லுதான்னு சொல்லி பவுலே சொல்லுகிறார். அதே வேளையில் அதில் நான் ஏன் பங்கெடுக்கிறது இல்லை என்று சொன்னால் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? பிசாசு இருக்கிறான்.
பிசாசுக்காக படைக்கப்பட்ட ஒன்றை நான் பங்கு எடுத்து சாப்பிட முடியாத காரணம், நான் எதை சாப்பிடுகிறேன்? கர்த்தருடைய போஜனத்திலே பங்கெடுக்கிற மனிதன். இரண்டிலும் பங்கெடுக்க முடியாதே அப்படி சொல்கிறார். இப்போ வேதம் தெளிவாய் சொல்கிறது, நாம் பார்க்கறது போல அது வெறும் வெளியில் இருக்கிறது மட்டும் இல்லை, ஏதோ சில கருத்துக்கள் அல்ல. சில நேரத்தில் சொல்லுவோம், நீங்கள் சொல்கிறது நாங்கள் சொல்கிறது இருக்கிற ஒன்று மாதிரி தாங்க வருது அப்படி சொல்லுவோம். சிறவையில் இருக்கிற வணக்கங்களும் இங்கேயும் இந்து மதத்துலேயும் அதான் பிரகாரம் அதெல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்குது, ஒன்று தான் அப்படி சொல்கிறது போல இருக்கும். எப்பயுமே பிசாசு டூப்ளிகேட் பண்ணுறவன் தான். அங்கே மக்கள் ஏமாறத்தக்கதாக அநேக காரியங்கள் என்ன பண்ணுகிறான், கொண்டு வந்து வைத்து அது இது ஒன்று தான், இதையே வணங்கு அப்படி சொல்கிறான். அப்படி அல்ல, ஒரே ஒரு வழிதான் உண்டு, அதை தேவன் அங்கே சொல்கிறான். சரியா? அப்போ அதே போல தான் கள்ள போதர்கள் யாராயிருக்கலாம் சொன்னால், பிசாசனுடைய உபதேசங்களாகவே அவைகள் காணப்படும். சபைக்குள்ளே வரும் பொழுது கள்ள போதகர்களாக வருகிறவர்கள் பிசாசின் போதனையங்கே கொண்டு வருகிறார்கள். எப்பொழுதுமே ஆதி முதற்கொண்டு தேவனுடைய உபதேசத்துக்கும் பிசாசின் உபதேசத்துக்கும் என்ன நடந்துகிட்டே இருந்துச்சு, போராட்டம் நடந்து கொண்டே தான், அது வந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. அது வந்து நம்ம இல்லை என்று சொல்ல முடியாது, அதை தவிர்க்கவும் முடியாது. தீமோத்தேயுக்கு வந்துடலாம். முதல் அதிகாரத்திலிருந்து அவர் முதல் அதிகாரத்தில் அதை தான் பேசிக்கொண்டே வருகிறார். கள்ள உபதேசத்தை பற்றி பேசுகிறார், கள்ள உபதேசகர்களை பற்றி பேசுகிறார், எது உண்மையானது என்பதை அங்கே சொல்கிறார். இரண்டாவது அதிகாரத்தில் வரும்பொழுது, ஒன்று தீமோத்தேயு இரண்டாவது அதிகாரத்தில் வரும்பொழுது, அங்கே ஆண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சபையிலே ஸ்திரீகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொல்கிறார். மூன்றாவது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே கண்காணிகள், அங்கே உபதேச உதவிக்காரர்களை பற்றி வாசிக்கிறோம். அவங்களுடைய ஒழுங்குகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். போன வாரத்தில் வாசம் இல்லையா, 15 வசனத்தில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை அறியும்படிக்குன்னு சொல்லி 3:15 வசனம் சொல்கிறார். தேவனுடைய ஒழுங்கு என்று சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் பேசிட்டு மறுபடியும் 4 அதிகாரத்துக்கு வரும் பொழுது இந்த கள்ள உபதேசத்தை பற்றி மறுபடியும் அவர் அங்கே பேச ஆரம்பிக்கிறார். அந்த முதல் வசனத்திலே வாசிக்கும்போது சிலர் விலகி அப்படிதான் சொல்லப்படும், சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அப்படி சொல்லப்படுறது. எல்லாரும் போறது கிடையாது, விலகி போவார்கள். யூதாஸ் விலகி போனான், தேமா விலகி போனான், யோவான் 6 ஏற்கனவே சொன்னது போல அநேக சீஷர்கள் என்ன பண்ணாங்க, விலகி போனார்கள். அது நடக்கத்தான் செய்யும், அதை மறந்துட வேண்டாம். விலகுவார்கள், அது வந்து முழுமையாக மாறி போகிறதா அது காட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், விலகி போகிறதுனா சும்மா நான் கொஞ்சம் வித்தியாசமாக நம்புகிறேன் பிரதர் அப்படிலாம் கிடையாது. இதை விட்டு விலகுதல் என்று சொல்லும் பொழுது இதை தள்ளிவிட்டு வேறொன்றை அவன் பின்பற்றுகிறான், பின்வாங்குதல் அல்லது அவன் விட்டு விலகுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. சரியா? அது நம்ம சரியாக அறிந்திருக்க வேண்டும். அந்த காரியத்தில் சில காரியங்கள் நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். 1 Timothy 4 அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். அந்த முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. ஏன் ஆகிலும் என்று சொல்லி வந்திருக்கு அந்த இடத்துல? அங்கே முந்தின வசனத்தில் என்ன பார்த்தோம், முந்தின 2 வசனங்களையும் என்ன பார்த்தோம், சபையின் ஒழுங்குகளை இங்கே பார்க்கிறோம். சரியா? சபையினுடைய ஊழியம் எதுன்னு சொன்னா, சத்தியத்தை தாங்கும் தூண்கள் அவைகள், அஸ்திபாரமும் தூண்களாக இருக்கிறது சபையானது. அதனுடைய பணி என்னன்னா சத்தியத்தை தூக்கி பிடிக்க வேண்டும். அதோடு கூட தேவனுடைய செய்தி என்னவென்று சொன்னால், என்ன செய்தி போன வருஷம் போன வாரம் பார்த்தோம், மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதி இடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆகிலும் அப்படியெல்லாம் இருந்தும் ஆவியானவர் இப்ப வெளிப்படையா சொல்லி இருக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா அப்படி சொல்லி வாசிக்கிறோம். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, இது மறைத்து வைக்கப்பட்ட ஒரு காரியம் இல்லைங்க. ஆதி முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, அப்புறம் யார் இருந்தா, கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. பேதர் அதை பற்றி சொல்லும் பொழுது, முன்பு தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தது போல இப்பொழுது கள்ள போதகர்கள் இருப்பார்கள் சொல்லி சொல்கிறான்.
ஆவியானவர் மிக தெளிவாக எல்லா இடங்களிலும் சொல்லி இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20 அதிகாரத்தில் பவுல் அங்கே தெளிவாக சொல்றார், நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றார். அவர் 3 பிரயாண மிஷனரி பிரயாணத்தை முடித்து விட்டு திரும்பி வரும்பொழுது எபேசு சபையில் இருக்கிற மூப்பொருளை அழைத்து அவர் தெளிவாக அந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்ன சொன்னா, நான் போன பின்பு 29 போஸ்டல் 20-29 நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்வார்கள், இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் சொன்னா அவர் கனவு கண்ட காரியமா இல்ல, தேவன் அதை வெளிப்படையாக என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அதனால ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்னும் ஆச்சரியப்படுற காரியம் இல்லை. சிலர் விலகி போவார்கள், அதான் அங்கே சொல்லப்படுறது. அதை ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறான்னா வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏராளமான இடங்களில் பார்க்கும் பொழுது அதை சொல்லியிருக்கிறார். இரண்டாவது காரியம், அந்த பகுதியை பார்க்கும் பொழுது எந்த காலகட்டத்தில் நடைபெறுமாம், பிற்காலங்களிலே அப்படி சொல்லியிருக்கு. அந்த முதல் வசனத்தை தான் பார்க்கிறோம். இதை குறித்து ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லியிருக்கிறபடி பிற்காலங்களிலே, பிற்காலங்கள் என்று சொன்னால் நம்ம இப்போதான் வாசம் அப்போஸ்தலர்கள் 20 அதிகாரத்தில் நான் போன பின்புன்னு சொல்லுகிறார். சபை ஆரம்பமாகி சில காலங்களிலே அது நடைபெறுகிறது. ஆனால் இந்த கடைசி காலத்திலே, யோவான் 1 யோவான் 2 அதிகாரம் எடுத்துக்கோங்களேன், 1 யோவான் 2 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 யோவான் 2 அதிகாரம் 18 வசனம், பிள்ளைகளே இது கடைசி காலமாயிருக்கிறது. தாங்க கடைசி காலம், பிற்காலம் என்று சொன்னால் ஏதோ இனிமே வரப்போகிற காலம் அல்ல, அந்திக்கிறிஸ்துவின் காலம் அல்ல, இதுதான் கடைசி காலம். அதாவது சிலுவையின் காலத்திலிருந்தே கடைசியின் காலம் ஆரம்பமாயிற்று. அப்ப இந்த சபைக்கான ஒரு போராட்டம் என்ன சொன்னா, சபைக்கான சத்தியங்களை தேவன் கொடுத்திருந்தாலும் எது சத்தியம் என்பதை விளங்க செய்திருந்தாலும் தவறான போதனைகள் என்ன பண்ணுவாங்க, சிலர் போதிப்பதற்காக உள்ளே வருவார்கள், பிசாசு அவர்களை ஏற்படுத்துவான். இப்ப இந்த கடைசி காலத்தில் அது நடைபெறும். 1 பேதுரு 20 வசனத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அது எந்த காலத்தை குறிச்சிருக்கு, அவருடைய சிலுவை, அவர் வந்த நேரத்தை குறிச்சு, அதுவே எந்த காலம்தான், கடைசி காலம். இப்ப பிற்காலத்திலே இவர்கள் தோன்றுவார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 1:2 வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம், முற்காலத்திலே அவர் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாக திருவிழம் பற்றுகிறார். இப்ப கடைசி காலம் குமாரன் இந்த உலகத்திலே வந்ததே இதுதான், கடைசி காலம் தான். ஏன் அது கடைசி காலம் என்று அழைக்கப்படும்னா, எப்பனாலும் கிருபையின் காலம் என்ன பண்ணும், முடிவடையும், அது கடைசி காலமாக இருக்கிறது. எபிரேயர் 9:26 வசனம், எபிரேயர் 9:26 வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். நான் வாழுகிறது கடைசி காலம், அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ இவர்கள் எப்பொழுது தோன்றுவார்கள் சொன்னால், இந்த சபையின் காலத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆவியானவர் தெளிவாக வெளிப்படையாக காரியங்களை சொல்லியிருக்கிறார். தோன்றலாம் என்றல்ல, தோன்றுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 1 வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா விலகி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடந்து கொண்டே தான் இருக்கும், அதில் நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிற, இந்த பிற்காலத்தில் நடைபெறுகிற ஒரு காரியமாக இருக்கும். அதோடு கூட இங்கே சொல்லும் பொழுது விலகுவார்கள், அதில் ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்களேன். அதாவது பிற்காலங்களிலே மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே அவர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசத்துக்கும் செவி கொடுத்து அப்படி சொல்லப்படுறது.
விலகி போவார்கள். எதற்கு செவி கொடுக்கிறார்களாம்? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. ஏவாள் ஏன் பாவத்தில் விழுந்து போனான்? செவி கொடுத்ததுனால்தான், செவி கொடுத்ததுனால்தான். அவனுடைய பேச்சு அவ்வளோ அற்புதமாக இருக்கும், அது கேட்கணும் போல இருக்கும், அது யோசிக்கிறது மாதிரி இருக்கும், கேள்வியாக தான் வருகிறது. அப்போ அது செவி கொடுக்குறான். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைக்கு அவர் என்ன சொல்ல சொல்லிருக்கிறார்? செவியை சாய்த்து கேள், கேள் என்ற கவனிக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், 2 தீமோத்தேயு 3 அதிகாரம். சில மனிதர்களை, ஒருவேளை அது பெண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் கூட அதை கவனிக்கணும். 7 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன், 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 7 வசனம். எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகள் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்வார்கள். எப்பொழுது கற்றாலும், எப்போதும் கற்றாலும், அதனால்தான் சொல்றேன், இருதயத்தை எதில் வைக்கணும்? அதில் வைக்கணும். இதுதான் சத்தியம். இப்ப வேத வசனத்தை பத்தி சொல்லும் பொழுது முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் யாருடைய வார்த்தை கவனிங்க? முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் யாருடைய வார்த்தை? யார் சொன்னா? தேவன் வசனம். எத்தனை பேர் வந்து இல்லைன்னு சொன்னாலும், எவ்வளவு பெரிய ஆள் வந்து இல்லைன்னு சொன்னாலும், அதற்கு என் செவி என்ன பண்ணக்கூடாது? திருப்பக்கூடாது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவனுடைய சத்தியம் சத்தியம்தான். சில காரியங்கள் என்னால் விளக்கவும் முடியவில்லை, விளங்கிக் கொள்ளவும் முடியவில்லை, கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் தேவனுடைய வசனம் அப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் அது அப்படிதான், வேறு மாற்றமே இல்லை. தேவன் அதை சொல்லியிருக்கிறார். ஆனால் பிசாசு வந்து எதை போடுகிறான்? கேள்விகளை தூக்கி எறிகிறான், சில சந்தேகங்களை தூக்கி எறிகிறான், வேறு விதமாக யோசிக்க அவன் ஐடியா கொடுக்கிறான். அவனுடைய பேச்சை பற்றி சொல்லும்பொழுது, இங்கே தீமோத்தேயுவில் சொல்லும்பொழுது, அது எப்படிப்பட்டதான்? வஞ்சிக்கிற ஆவிகள், அது பிசாசுகளின் உபதேசங்கள், அது பயங்கரமான ஒரு காரியங்கள். ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் மனசு வச்சுக்கோங்க, இதில் தவறுகளே இல்லை. உண்மையா? உண்மை இல்லையா? உண்மை. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இது காரணம், இது தேவனுடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வான்களை தெரிந்து கொண்டு அவளிடத்தில் பேசி அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் இது அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தை. முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் இதில் என்ன இல்லை? குறை இல்லை, முரண்பாடு இல்லை. சில காரியங்கள், கேள்விகள் எழும்பினாலும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில் என்ன? எனக்கு விளங்கலை, ஆனால் இதில் குறை இல்லை, தேவனுடைய வசனத்திலே குறை இல்லை என்பதை நான் உறுதியாக நம்ப வேண்டும். இல்லாட்டி இதில் இதை நம்புறதுலே அர்த்தமே கிடையாதுங்க. இதில் குறை உண்டானால் நான் ஆயிரக்கணக்கான காரியத்தை, இந்த உலகத்தின் காரியத்தை நான் நம்புகிறேன், அதே போல் இதுவும் ஒன்றாக மாறிப்போம். அதில் எனக்கு எப்படி நம்பிக்கை இல்லையோ, இந்த டாக்டர்கிட்ட போனால் நம்பிக்கையோடு வாங்க போகிறோம் நம்ம. ஐயோ மாட்டிக்கிடுவோமோ, போகாமலும் இருக்க முடியாது, ஏன்னா வியாதி வந்துருச்சு, போய் தான் ஆகணும், போயாச்சுன்னா சிறைக்கைதி மாதிரி மாறிடுறோம், அவர் சொல்கிறத செய்ய மனசும் கிடையாது, விருப்பமும் கிடையாது, ஆனால் செஞ்சு தான் ஆகணும். அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அப்படி தான் உலகத்தில் எல்லாமே அப்படி தான். ஒரு பஸ்ஸில் ஏறுனா போய் சேரணுங்க அப்படி தான் சொல்லுவோம், பத்திரமா போய் சேரணுங்க, நம்பிக்கை கிடையாது. ஆனால் அதே வேத வசனம் அப்படியாங்க, அப்படி ஒன்றாக இருக்குமானால் இதில் இவ்வளோ நேரம் செலவழிக்கிறது வேஸ்ட்டு. நான் பரலோகம் போவேனா போக மாட்டேனா? போவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் ரட்சிப்பே வீணாக போய்விடும். என் தேவன் உண்டென்று நான் நம்புகிறது மட்டுமல்ல, அவர் பலனளிப்பவர், அவரை தேடுகிறவர்களுக்கு பலனளிப்பவர் என்பதை நான் நம்புகிறேன்.
அவருக்காக வாழும் பொழுது நான் வீணாய் போகிறது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அது அற்புதமான ஒரு காரியம். அதனால யார் வந்து சொன்னாலும், அதனால கலாத்திய மக்களை பத்தி அவர் சொல்லும் பொழுது புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படி சொல்றார். ஏன் சொல்றான்னு சொன்னா, அவங்க அந்த வசனத்தை வாசிக்கலாமே, கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கலாமே. கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனம், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? எல்லாரும் எடுத்துட்டீங்களா அந்த வசனத்தை? கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனம், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே. ஒன்றை மட்டும் உங்களிடத்தில் நான் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனால் ஆவியை பெற்றீர்கள், ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்கிறார். எதனால் ரட்சிக்கப்பட்டீங்க? உங்க முயற்சினால ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆவியானவரால் ரட்சிக்கப்பட்டீங்களா? விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீங்களா? இவ்வளவு ஈஸியா மாறிட்டீங்களே, இவ்வளவு ஈஸியா சத்தியத்தை விட்டுட்டீங்களே, புத்தி இல்லாத கலாத்தியரே சொல்றார். இது சத்தியம், அங்க கேள்விக்கு அங்க இடமே கிடையாது. யார் வந்து வேறொரு காரியத்தை அவன் பேசினாலும் நம்ம அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? செவி சாய்க்க கூடாது. முதல் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பாருங்க, 1 தீமோத்தேயு முதல் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல அங்கே வேறொரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த முழு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு முதலாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்துல, வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக உன்னை நாங்கள் அனுப்புனே சொல்றார். போதியாதபடிக்கும் நீ கட்டளையிடு, அதை கவனியாதபடிக்கும் கட்டளையிடு. அதனால தான் சகோதரர்களுக்கு வாலிபர்களுக்கு சொன்னேன், இந்த இஸ்லாமியர்கள் உங்களை கூப்பிட்டு பேசினா என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா நீ அவ்வளோ பலசாலி இல்லை, உன்னால் பதில் சொல்ல முடியாது. நிறைய கேள்விகளை விதைத்து விடுவான் பிசாசானவன். உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னே விசுவாசத்தில் என்ன பண்ணிருங்க, தடுமாற ஆரம்பிங்க. அவங்களுக்கு முக்கியமான குறி என்ன தெரியுமா? இதில் தவறு இருக்குது, இது உண்மையான தேவனுடைய வார்த்தை அல்ல என்று சொல்வது தான் அவங்களுடைய முக்கியமான குறி. அதில் உங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னு சொன்னால், தேவனுடைய வசனத்தின் மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்துவிடுமானால் ஏவாளுக்கு ஏற்பட்டதாங்க நடக்கும். ஏவாளுக்கு அதானே போட்டான், தேவன் இப்படி சொன்னதுண்டோ, அப்படியெல்லாம் மறிக்கல மாட்டீங்க, சாகல மாட்டீங்க, இதை சாப்பிட்டா யாரை போல மாறலாம், தேவனை போல மாறலாம், அவர் சொன்னது பொய், அப்படியானால் அவர் ஒரு பொய்யன், எல்லாமே முடிஞ்சிச்சு, அவள் விழுந்து போனாள். அதனால் சில காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம், செவி சாய்க்க வேண்டாம். ஆனால் விழுந்து போகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவங்க வந்து செவி சாய்க்கிறாங்க. அதாங்க சொல்கிறார், சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் அப்படி சொல்கிறார். சரியா, வஞ்சனை உள்ளது. 2 யோவான் 7 வசனத்தை பாருங்களேன். 2 யோவான் 7 வசனத்தில் அங்கேயும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். 2 யோவான் 7 வசனத்தை வாசிக்கிறேன். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். சரியா, இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். 10 வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து அந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், எந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், இந்த அதாவது உண்மையான சத்தியத்தை கொண்டு வராமல் இருந்தால், அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். ஏன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு? அது உங்களை ஏமாத்திரும், அது உங்களை ஏமாத்திரும். சரியா, ஐஎம்ல வந்து பிஏ தாமஸ் தானே,
பிஏ தாமஸும் இப்போ வயசாயிருச்சவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க. அவங்க இமாச்சல் பிரதேசத்தில் மிஷனரியாக இருந்தவங்க. அப்படி மிஷனரியாக இருந்த பொழுது அவங்க பிசாசை பற்றி நான் படிக்க போகிறேன்னு சொல்லி பிசாசை பற்றி ஆராயப் போகிறேன். வெளிப்படுத்தின விஷயத்தில் ஒன்றும் பிசாசின் ஆழங்களை அறிந்திருக்கிறோம்னு சொல்கிறோம் சொல்லி பிசாசை பற்றி அறியப் போகிறேன் படிக்கப் போகிறேன் சொல்லி படிக்க ஆரம்பித்து கொஞ்ச நாளில் அவருக்கு இயேசு சுவாமி உண்மையான்றதில் பெரிய கேள்வி வந்துருச்சு. தெய்வம் உண்டா, அவர் உண்மையா என்ற கேள்வி பயங்கரமாக இருந்தது. கடைசியில் அவரை ஃபீல்டை விட்டே வெளியே கொண்டு வந்து அவர் மறுபடியும் அவர் தன்னை பலப்படுத்திட்டு தான் மறுபடியும் ஊழியத்தில் இருந்தார். வஞ்சனம் உள்ளதுங்க ரொம்ப. அதான் நான் சொன்னேன், விக்கிரகத்தை நம்ம பார்க்கும்போது வெறும் விக்கிரகம் இல்லை, அது வெறும் கல் மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு படையே இருக்குது, சேனை இருக்கிறது. அவங்கள பற்றி சொல்லும்பொழுது அவங்க வஞ்சிக்கிற ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், அவங்கள வச்சு தான் பிசாஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பிசாசின் உபதேசத்தை அவர்கள் சுமந்து அலைகிறார்கள். அது வஞ்சிக்கிற ஆவிகளாக இருக்கிறது, பல விதங்களில் இருக்கிறது. ஒன்றே உண்டு தான் சத்தியம். உண்மைனா உண்மை தானே இருக்க முடியும் இல்லையா? ரெண்டு உண்மை இருக்க முடியாது, ஒன்று தான் உண்மை. தேவனுடைய வசனம்தான் சத்தியம், தேவன் மட்டும்தான் சத்தியம், அதை தவிர வேறொன்று இல்லை. இதற்கு மாறாக நானே வந்து சொன்னாலும், ஓல் அது சொல்லும்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து சொன்னாலும் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றுதான் சத்தியம். அதனால தான் இதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது, அது என்ன போதிக்கிறது, தேவனுடைய வார்த்தையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, மரணத்தை பற்றி என்ன சொல்லுகிறது, ஜீவனை பற்றி என்ன சொல்லுகிறது, ரட்சிப்பை பற்றி என்ன சொல்லுகிறது, மரணத்துக்கு பின்பதாக என்ன சொல்லுகிறது, உலகத்தின் தோற்றத்தை பற்றி என்ன சொல்லுகிறது, உலகத்தின் முடிவை பற்றி என்ன தெரியணுமா தெரிய வேணாமா? அக்காதாங்க உட்கார்ந்து உட்கார்ந்து படிச்சுட்டே இருக்கிறோம். தெரிந்து கொள்ளும் பொழுது அதுதான் சத்தியம், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சில காரியம் எனக்கு விளங்கலை, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் எனக்கு வேண்டியது எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதில் கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. அதனால தான் யார் எது சொன்னாலும் அடுத்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியது, பைபிளில் எங்கே அப்படி சொல்லியிருக்கு, கொஞ்சம் எடுத்து காட்டுங்களேன், அறிந்து கொள்ள விரும்புகிறேன். பிசாசு எதுலேருந்து எடுத்து காட்டிடுவான், இதுலேருந்து எடுத்து காட்டுவான், ஆனால் அது வந்து முரண்பாடாக இருக்கும். வஞ்சிப்பானவன் ஏசாமிட்டியே வசனத்தை வச்சு பேசினானே, அங்கிருந்து குதியும் தாழ குதியும் தூதர்கள் உண்மை ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லி வசனம் தானே அவன் சொன்னது. ஆனால் தவறான காரியத்தை செய்யும்படியாக சொல்லுகிறான், தேவனை சோதிக்கும்படியாக சொல்லுகிறான். அப்போ அதனால் அவன் நம்மளோட ஞானின்றதை மறந்துடாதீங்க, நம்மளை விட வஞ்சனை உள்ளவன் என்பதை மறந்துடாதீங்க. பெஸ்ட்டு அதாவது எபேசியரில் தானே வருகிறது, எபேசியில் வருகிறதா, கர்த்தர் கீழ்ப்படியுங்கள் பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள் சொல்லி, ஆ எபேசியர் 4வது அதிகாரம். ரொம்ப சிம்பிள் சிம்பிள் என்ன சொன்னால் பண்ணிக்கணும், அது இல்லை யாக்கோபு 4:7 வாசிங்க, யாக்கோபில் தான் வருதோம் ரைட். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் சிம்பிள் பிரின்சிபல், பிசாசுக்கு எப்படிங்க எதிர்த்து நிற்கிறது, 7வது வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது மீன்ஸ் அப்படின்னா என்ன, தேவனுக்கு கீழ்ப்படிதல். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்றால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிதல். இப்போ ஒரு வேளை செஞ்சா போதும், ரெண்டு வேளை செய்ய வேணாம், ஒரு வேளை செய்வோம். எந்த வேளை? தேவனுக்கு கீழ்ப்படிவோம், அவன் நம்மை விட்டு ஓடி போய் விடுவான். இதை மட்டும் அதனால தான் அறிஞ்சிக்கணும். யோசுவாட்ட ஆண்டு சொல்லும் பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது என்ன என்பதை நீ அறிந்து கொள்வதற்காக இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது புத்தியமானாய் நடந்து கொள்வாய், அப்பொழுது உன் வழியை வாய்க்க செய்வாய். ஒரே ஒரு வழி, இதன்படி நடக்கணும். இதன்படி நடக்கணும்னு சொன்னால் இதில் என்ன எழுதியிருக்கிறது என்பது நாம் அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருக்கும் பொழுது பிசாசு நம்ம பக்கத்தில் வருவதற்கு வழியே
கிடையாது, ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது, எந்த விதத்தில் நம்மை ஏமாற்றவும் முடியாது. இப்ப பிசாசின் உபதேசம் அதான் உபாகமம் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 13வது அதிகாரத்தில் தேவனுடைய சட்டங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி எவ்வளவு கடுமையாக இருந்தது என்பதை நான் நீங்கள் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அது அத்தனை வஞ்சனை உள்ளது. 13வது அதிகாரம் உபாகமம் 13வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்களேன். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவளை செய்விப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதங்களும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை நீ கேளாதிருப்பீர்களாக, நீங்கள் கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இதெல்லாம் டெஸ்ட் சரியா? இன்னைக்கு இந்த மாதிரி கள்ள உபதேசங்கள் சில மனிதர்கள் எழும்பி உங்களை வஞ்சிக்கிறது பார்க்கிறார்களே, அதெல்லாம் என்னன்னு சொன்னா பிசாசு இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். ஆனா இது நமக்கு என்னவாக வருகிறது? பரீட்சையாக வருகிறது. நான் உண்மையோ ஆண்டிடத்திலும் ஆண்டுடைய வசனத்திலும் உறுதியாக நிற்கிறேனா என்ற பரீட்சை எனக்கு ஏற்படுகிறது. அப்படி செய்யணும் சொல்லுகிறா. அப்படிப்பட்ட மனுஷனை 8வது வசனத்தை வாசிக்கலாம். நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் நன்மை அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒழித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும். அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவுது அப்படி சொல்றார். அவனை கொன்று போடுன்னு சொல்றார் ஆண்டவர். அவனை கொன்று போடு. 12வது வசனத்தில் வாசிக்கிற பாருங்க. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்களில் ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனுஷர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேறு தேவர்களை செய்விப்போம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும் போது நீ அதை நல்லா விசாரின்னு சொல்றாரு. விசாரிச்சு அவனை என்ன பண்ணு? 15வது வசனத்தில் அது உண்மன் தெரிஞ்ச உடனே 15வது வசனம், அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டயக்கருக்கினால் வெட்டி அதையும் அதில் உள்ள யாவற்றையும் அதன் மிருக ஜீவங்களையும் பட்டயக்கருக்கினால் சங்காரம் பண்ணி அந்த இடத்தை கொளுத்தி போட்டு மண்மேடாக்கிறு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படிலாம் சொல்றாரு? கொடூரமான ஆண்டவர்ல நீங்கள் நான் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு ஆசை. நீங்களும் நான் எங்க போயிடக்கூடாது? பிசா ஏவாளை பாருங்களேன், எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. வார்த்தை ரெண்டு தாங்க, ஆனா அதனுடைய விளைவை பாருங்களேன். முழு உலகமும் எங்க போயிடுச்சு? பாவத்துக்குள்ள போயிடுச்சு. எவ்வளவு சாபங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பாடுகள், எத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டாங்க ஒரே ஒரு ஆளுடைய கௌரியத்தினால. பாண்டவர் சொல்றாரு, நீங்களும் அந்த அழிவை அடையாதபடிக்கு. சரியா? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சதுனால இன்னைக்கு நமக்கு மறுபடியும் எது கிடைச்சிருச்சு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். ஆனால் மறுபடியும் நம்மை வஞ்சித்து நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றும்படியாக பிசாசின் வஞ்சக ஆலோசனை, அதாவது அந்த இடத்துல என்ன ஆவிகள் வஞ்சிக்கும் ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆவிகள் வந்து நம்மை வஞ்சித்து விடாதபடிக்கு என்ன பண்ணிருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அதனாலதான் கள்ள உபதேசத்தை பற்றி வேதத்தில் வாசிக்கும் போது அவங்களை விட்டு விலகு, அவர்களை உன்னை விட்டு விலக்கு, ரெண்டு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஒன்னு அவனை விலக்கு, அல்லது நீ அவனை விட்டு விலகி போயிரு. இன்னைக்கு அன்புன்ற பொய்யான ஒரு காரியத்தை வைத்து எல்லாரோடையும் நம்ம சமரசமா இருக்கணும்னு பாக்குறோம். மனிதன் என்ற நிலைமையில் இருக்க வேண்டும், ஆனால் எதுக்கு இடம் கிடையாது? இதற்கு மாற்றுக்கு இடமே கிடையாது, அதில் இடமே கொடுக்க முடியாது. அதான் வேதம் தெளிவாக சொல்லுது, அவனை விட்டு விலகு அல்லது அவனை விட்டு அவனை விலக்கு. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் சொன்னால் அது எப்படிப்பட்ட ஆவியாம்? வஞ்சிக்கிற ஆவியாக இருக்கிறது. முடிச்சிடலாம். தீமோத்தேயுக்கு வந்துடுவோம் மறுபடியும். இந்த 2வது வசனத்தில் ஆங்கிலத்தில் வருகிறது, இது 1வது வசனத்திலே தமிழில் வருகிறது. யாரை அவன் இந்த வஞ்சிக்கிற, அதாவது
செய்தி வந்து பிசாசனுடைய செய்தி, சரியா? உபதேசம் வந்து பிசாசன் உபதேசம். அதை செயல்படுத்துகிறவர்கள் சூப்பர் நேச்சுரல் பீப்புள், அதாவது மனிதர்கள் அல்ல, மனிதர்களுக்கு மேற்பட்ட ஆவிகள் அதை செயல்படுத்துகிறது. ஆனால் அவங்க நேரடியாக வந்து பூமியில் செயல்பட முடியாது. அவங்க யாராவது ஒரு ஏஜென்ட்டை பயன்படுத்த வேண்டும். எந்த ஏஜென்ட்டை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா முதல் வசனத்தில் வருகிறது, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். யாரை அவன் பயன்படுத்துவான்? இந்த பிசாசின் உபதேசத்தை மனிதரிடத்திலே கொண்டு வருவதற்காக யாரை பயன்படுத்துவான் சொன்னா, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் சொல்லப்படும். இவங்க யாருன்னு சொன்னா, பிசாசின் போதனையை கொண்டு வருகிற மனிதர்கள். இவங்க வந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பாங்க, பெரிய நபர்களாக இருப்பாங்க, மதிப்புக்குரியவர்களாய் காணப்படுவாங்க. ஆனால் எதை கொண்டு வராங்க? உபதேசத்தை கொண்டு வராங்க, பொய்யை கொண்டு வருகிறார்கள். இவங்களை பற்றி சொல்லும் பொழுது மனசாட்சி சூடுண்ட பொய், அவங்களுக்கு மனசாட்சி என்பதே கிடையாது. பொய் பேசும்போது அவங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்காது, ரொம்ப சாதாரணமாக அவர்கள் எல்லாவற்றையும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. அதாவது சில சொல்லுவோம், அவங்க அப்படியே பொய் சொல்ல முடியுமாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க எதா சொல்கிறாங்க? பொய் சொல்லுகிறார்கள், பொய்யை பேசுகிறார்கள். எப்படிப்பட்ட காரியன்றது விரைவாக பார்த்து முடிச்சிடலாம். சரி, அப்போ மனசாட்சி சூடுண்ட பொய்யர்கள் இது என்பது இன்றைக்கி நமக்கு கண் கூட பார்க்குறோங்க. இன்றைக்கி நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனால அவங்க முன்னாடி நின்று பேசும்போது பொய் பேசுறது நமக்கு தெளிவாக தெரியுது. அவங்க எப்படி பேசுகிறாங்க? கூசாமல் பேசுகிறாங்க, சாதாரணமாக பேசுகிறாங்க. மக்கள் அப்படியே மயங்கிறத நம்ம பார்க்குறோம், அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு கதறுகிறதை பார்க்குறோம், கண்ணீர் வடிக்கிறத கூட பார்க்குறோம். எப்படிங்கன்னு சொன்னால், அது வஞ்சிக்கிற ஆவிகளாக இருக்கிறது. அப்படியே தேவதூதர் இறங்குகிறார், சின்ன தேவதூதர்கள்லாம் இறங்குகிறார்கள், அப்படியே காதுகளின் ஓரத்திலே அப்படியே அக்னி பற்றி எரிகிறேன்னு சொல்லி ஒரு கிளிப்பு பார்த்து தான் சொல்லிட்டேன். அவன் பரிதாபமான ஒரு காரியம், இப்படி பொய் பேசுகிறாங்க. நமக்கு பொய்ன்னு தெரியுது, ஆனால் நிறைய பேருக்கு என்ன தெரியல, பொய்ன்னு தெரியல. அப்படியே மயங்கி நிற்கிறத பார்க்கணும். மனசாட்சி சூடுண்ட பொய்யர்கள், அவங்களுக்கு அந்த கூச்சமே இருக்காது. ஏன்னா அவங்க யாருடைய மக்கள்? பிசாசின் மக்கள் மேலே வந்து அப்படி சொல்கிறது கஷ்டமாக இருக்கலாம் ஒருவேளை நமக்கு. ஆனால் அவங்களோட ஏஜென்ட்ஸ் அது அவங்க தான். சரியா, அவனுடைய உபதேசத்தை எங்கே கொண்டு வரான்? மக்களுக்கு கொண்டு வருகிற மனிதர்கள். இவங்க வந்து என்ன செய்வாங்க? ரெண்டாவது வசனத்தில் தமிழில் வருகிறது, விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் அப்படி சொல்லியிருக்கு. கல்யாணம் கட்டக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு மொத்தமாக நம்ம உலகத்தினுடைய மதத்தை எடுத்துக்கோங்களேன், சிலதெல்லாம் செய்யணும், சிலதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம், இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சட்டத்திட்டங்களை தான் பார்க்குறோம். சரியா, புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. முழுமையான சுயாதீனத்துக்குள்ளாக தேவனமை கொண்டு வந்து விட்டார். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். முழு சுயாதீனம் நமக்கு கொடுக்கப்பட்டது. உங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணி ஒன்றை உங்களாலே செய்ய முடியுமானால் அதை நீங்க என்ன பண்ணலாம்? செய்யலாம். தேவ மகிமைக்காக ஆண்டவரே, நீ இதை படைத்ததுக்காக நன்றி, இதை எனக்கு உணவாய் கொடுத்ததுக்காக நன்றி, என்னுடைய சரீர பலனுக்காக நீ கொடுத்திருக்கிறீர், நன்றி என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி விட்டு சாப்பிட முடியுமானால் நீங்க என்ன பண்ணலாம்? எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஏன் சொன்னால், தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது அவர் படைத்து முடித்து விட்டு எல்லாவற்றையும் பார்த்து என்னதான் சொன்னார்? நல்லதென்று கண்டார். ஒரு தீமை அவர் படைக்கவில்லை, தீமையானது ஒன்றுமே அதில் இல்லை. எல்லாவற்றையும் அவருடைய நாம மகிமைக்காக புகழ்ச்சிக்காக அவர் அதை படைத்தார். விவாகம் அவர் ஏற்படுத்தின ஒன்று. அவர் தான் ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அதை ஏற்படுத்தினார்.
அவர் ஏற்படுத்தின ஒன்றை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி ஒருத்தர் என்ன பண்றாங்க, தடுக்கிறான். பிசாசு தேவன் மனிதன் அனுபவிக்கும்படியா படைத்த ஒன்றை செய்யாதே, இதை சாப்பிடாதே என்று சொல்லி கட்டுப்படுத்துகிறவனாக இருக்கிறான். சரியா? அப்ப அதான் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். எல்லா மதங்களும், அதாவது இங்க ஆதிவாசிகளை நீ எடுத்துட்டாலும் சரி, ட்ரைபல்ஸ், அவங்க வந்து அதிகமாய் படித்தவர்கள் அல்ல, ஆனால் அந்த மதத்துக்குள்ளேயும் அவங்க நம்புகிற நம்பிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா, இதை செய்யாத, அதை செய்யாத, இதை எப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும். நம்மளுக்கு ஒரே ஒரு பிரின்சிபல் தான், தேவ நாம மகிமைப்படுமா, நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். நீங்கள் பாருங்களேன், நல்ல நாள் பாரு, அது இந்த கல்யாணம் நடத்த வேண்டிய நாள், எது முகூர்த்த நாள் பாரு, முகூர்த்த நேரம் பாரு, மீதி நேரம்லாம் என்ன, கருநாள், கருநேரம், கெட்ட நேரம், அப்படியெல்லாம் வேதத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லா நாளும் இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்த நாள், கர்த்தர் நமக்கு தந்த நாள், தேவன் அதை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே செவ்வாய்க்கிழமை நாளும், குழந்தை செவ்வாய்க்கிழமை பிறந்த என்ன சில நேரத்து பிரச்சனை, அது செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்க, அது என்ன தோஷமோ தெரியல. சரியா? பாவம், அந்த பிள்ளையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான். அவன் வளர்ந்து வந்தாலும் கல்யாணம் பண்ணுறப்ப பிரச்சனை வந்துடும், செவ்வாய் தோஷம் இருக்குங்க, பொண்ணு கொடுக்காதீங்க, மாப்பிள்ளை கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவான். மனிதனை ஈனப்படுத்துகிறவன் தான் யாரு, பிசாசு. ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஏழு நாட்களும் எப்படிப்பட்ட நாள், அற்புதமான நாள். 24 மணி நேரம் எப்படிப்பட்ட நேரம், நல்ல நேரம். அவர் படைத்த எல்லா உணவுகளும் மனிதனுக்காகவே வர்றதை படைத்தார். சிலது மருந்தாக படைச்சிருக்கிறார், சில நேரத்தில் அது ரொம்ப நமக்கு அவசியமான ஒன்று. சரியா? மயக்கத்துக்காக, தூக்கத்துக்காக சிலவற்றை படைத்தார், அது மெடிசன் ரீதியாக அது ரொம்ப ரொம்ப அவசியமானது மனிதனுக்கு, அது தேவையானதே நாம். ஆனால் மனிதன் அதை தவறாக பயன்படுத்தும்படியாக பிசாசனம் பண்ணுறான், வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். செய்யாதே, செய், இதை சாப்பிடாதே, அதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டளை இடுகிறான். வேதாந்தத்தில் அதுக்கு இடமே கிடையாது. கொலோசியர் 2 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். கொலோசியர் 2 அதிகாரம் 16-17 வாசிக்கிறேன் பாருங்களேன். கொலோசியர் 2 அதிகாரம் 16-17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாது, ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. சரியா? அதாவது பழைய ஏற்பாட்டில் அநேக பண்டிகைகளை பார்க்க, பஸ்கா பண்டிகை எதை ஞாபகப்படுத்துது, எகிப்தில் அவங்க விடுதலையானதை ஞாபகப்படுத்துகிறது. அது பண்டிகைக்காக கொண்டாடப்படவில்லை, அது ஒரு பொருளை உடையது, அதான் அங்கே சொல்லுகிறார். சரியா? 17 வசனத்தில் அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. ஒருவேளை ஏற்கனவே எகிப்திலிருந்து விடுதலையானதை அது காட்டினாலும், வரப்போகிற கிறிஸ்துவையும் அது என்ன பண்ணுகிறது, காட்டுகிறது. கூடார பண்டிகையை பார்க்கிறோம், எந்த பண்டிகையானாலும் சரி அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. தேவன் ஒன்றை ஏற்படுத்துவாரானால் அது அர்த்தமுள்ளதாக காணப்படுகிறது. 20 வசனத்தை வாசிக்கலாம், 20 வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால், இன்னும் உலக வழிபாடுகளின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உடன்படுகிறது என்ன, இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும், இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. எதுவுமே ஆகாதுங்க. வெள்ளை சேலை கட்டினாதான் பரிசுத்தமா, இல்லை அதான் தவறு, அங்கே தான் இருக்குது. ஊழியக்காரன் கல்யாணம் கட்டக்கூடாதா, அப்படி வேதம் சொல்லவே இல்லை. நகை போடக்கூடாது, வேதம் அப்படி சொல்லியிருக்கிறதா, அப்படி சொல்லவே இல்லை. அநேக காரியங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இன்னைக்கு இருக்குது, கிறிஸ்தவத்துக்குள்ளேயே அது இருக்கிறது. சில ஒழுங்குகளை தேவன் கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய பந்தியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதை செய்யணுமா வேண்டாமா, ஆண்டவரே தெளிவ சொல்றார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமா வேண்டாமா,
எடுக்க வேண்டும். எதற்காக? அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், அவரோடு கூட நான் மரித்தேன், அவரோடு கூட உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன். இனி ஜீவிப்பது நான் அல்ல என்பதை நான் சபைக்கு முன்பதான் என்ன பண்ணுகிறேன், அறிக்கை செய்கிறேன். அதில் அர்த்தம் உண்டு. அதை வெளிப்படுத்தும்படியாக அதை நாம் செய்கிறோம். மற்றபடி வேறு எந்தருக்கும் நான் அடிமை அல்ல. நான் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அது தேவனை நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும். அடுத்த வசனத்தை வாசித்துடலாம் பாருங்களேன். சரியா, ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும். சரி, ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறேன். விசுவாசித்தவர்களும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவனும் கல்யாணம் பண்ணுறான், அந்த கல்யாண திருமணத்தினுடைய நன்மைகளை அனுபவிக்கிறான். யாருக்கு நன்றி செலுத்துறதில்லை? மனிதனை ஆணும் பெண்ணுமாய் படைத்தவனை, படைத்தவரை, அவர்களை ஒன்றாய் இணைத்தவரை மகிமைப்படுத்துவதே கிடையாது. அது அவளுக்கு தெரியவே தெரியாது. சாப்பிடும் பொழுது, நாம் வாழும் பொழுது, நான் அனுபவிக்கிற எல்லா நன்மைகளுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துறது ஒரே ஒரு கூட்டம் தான். யார் அது? விசுவாசிகள் தான். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீ உங்களையும் ஜோம் பண்ணாமல் சாப்பிட்டீங்கன்னா அது மிருகத்துக்கு சமம் தான். சரியா? ஆனால் எதை செய்தாலும் ஸ்தோத்திரத்தோடு என்ன பண்ணும், செய்ய வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இதை நீர் என்ன பண்ணிருக்கீங்க, கொடுத்துருக்கிறீங்க. இந்த விளைச்சலை ஏற்படுத்தினீர், மழையை கொடுத்தீர், நான் இப்போ சாப்பிட்டு பெலனடையும்படியாக இதை எனக்கு கொடுத்துருக்கு, நான் நன்றி செலுத்த வேண்டும். அதான் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அதை சாப்பிடாத, அதை செய்யாத. ஒரு குறிப்பிட்ட சபையார் திருமணத்தையே அவமானப்படுத்துகிறாங்க, திருமணத்தையே துச்சமாக எண்ணுகிறவர்கள் உண்டு. நீங்கள் திருமணம் பண்ணி வாழக்கூடாது, திருமணம் பண்ணினாலும் சகோதர சகோதரியை போல வாழ வேண்டும் சொல்லி பிரித்து வைக்கிற ஒரு கூட்டமும் உண்டு. அப்படி வேதத்தில் என்ன கிடையாது, இடமே கிடையாது. அநேக வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மொட்டை கடிதம் வந்துச்சு. உனக்கு மீசைக்கும் ஆசை, கூலுக்கும் ஆசை, ஊழியம் செய்யணும்னா எதுக்கு நீ கல்யாணம் கட்டின அப்படின்னு கேட்டு வந்துச்சு. நான் அந்த லெட்டர் தூக்கி ஓரத்தில், எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனாலும் அதை தூக்கி ஓரத்தில் போட்டேன். சொன்னால் அவங்களுக்கு எது தெரியல, வேதாகமம் தெரியல. யார் சொன்னது கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி? ஊழியக்காரங்க எங்கேயா இருக்கா? அப்படி பவுல் கல்யாணம் கட்டலை, இயேசு சுவாமியும் கல்யாணம் கட்டலை, அதனால் நீ என்ன பண்ணக்கூடாது? அப்போ மற்ற ஊழியக்காரங்களை எங்கே இந்த குப்பையில் தூக்கி போடுறது இல்லையா? வேதத்தினுடைய அடிப்படை சத்தியமே மக்களுக்கு என்ன பண்ணலை, தெரியவில்லை. ஏதோ அவருடைய சபையின் கொள்கைகளை வைத்து கொண்டு யாரோ இதை செய்ய இதை செய்யாதுன்னு சொன்னபடினாலே அதை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வெள்ளை சேலை கட்டுறது தப்பாக ரைட்டா? தப்பு, கட்டுறது தப்பே கிடையாது. சரியா? நிறங்களை படைத்தது யார் அப்பொழுது? தேவன் தானே இல்லையா? வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக படைச்சிருந்தாருன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க கொஞ்சம். ஆனால் கலர், மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? முன்னெல்லாம் மூணு கலர் சொன்னாங்க, அப்புறம் 16 கலர்ஸ், இன்னைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ். அவ்வளோ ஷேட்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். காட் ஆஃப் வெரைட்டி. பூக்களை பாருங்க, மீன் வகைகளை இன்னைக்கு பார்க்கும்போது என்னென்ன வகை மீன்கள், என்னென்ன கலர்ஸ் அதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. பட்டர்ஃப்ளையை பார்த்தீங்கன்னா அந்த ஷேட்ஸ் அதில் அப்படியே வருது. அந்த ஒரு சின்ன பட்டுப்பூச்சிக்கு தேவன் எதை கொடுத்துருக்கிறாரு, கலர் ஷேடிங்ஸ் கொடுத்துருக்கிறாரு. சில பறவைகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறப்ப வேறு கலராக இருக்கும், அது செட்டையை விரிச்சுன்னா வேறு கலராக இருக்கும். அப்போ ஆண்டவர் அந்த கலரிங்ஸில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இருக்குங்க. எங்கே அவர் வெள்ளை சேலையை தான் கட்டணும்னு சொல்லி கலர் சேலை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம். பாருங்களா, தேவன் என்ஜாய் பண்ணி உண்டாக்குனதை, நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக உண்டாக்குனதை இப்படிப்பட்ட போதனை செய்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, செய்யாத, அதை செய்யாத, அனுபவிக்காத. அதனுடைய மையம் என்னன்னு சொன்னால், தேவன் படைத்ததை அவருடைய சாயலே படைக்கப்பட்ட மனிதன் அனுபவிக்க கூடாது என்பதுதான் பிசாசனுடைய மைய நோக்கம். அவன் சந்தோஷத்தை கெடுப்பதற்காக தேவன் அதை படைத்திருக்கிறார். நாலாம் வசனத்தை வாசி முடிச்சிடலாம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. சாராயம் குடிக்கலாமா? ஸ்தோத்திரம் சொல்லிட்டு குடிக்க முடியும்னா குடிங்க. சரியா? செய்ய முடியாது, செய்ய முடியாது.
என்ன சொன்னா, தேவனை தேவன் தான் படைச்சது அந்த இலைகளை. சரி, அதாவது இந்த கஞ்சா கஞ்சா செடியை மாடு மிருகம் கூட சாப்பிடாதான், ஆனால் யார் கடிக்கிறா? மனுஷன் கடிக்கிறான். காரணம், ஏன் கடவுள் அதை படைத்தார்? அதையும் படைத்த பொழுது நல்லதென்று கண்டாரே? ஏன், ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை படைத்திருக்கிறார், தெரியாது. மனுஷன் அதை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டான். சரியா, அதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சின்னு தான் சொல்லிருக்கு. எதையுமே நம்ம அளவாக தான் சாப்பிடணும், அளவுக்கு மிஞ்சி சாப்பிடக்கூடாது. அப்ப தேவன் அதை படைத்திருக்கிறான்னு சொன்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக படைத்தார், தெரியல. அதே மாதிரி எல்லாவற்றையும் அவர் படைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். மருந்துக்கு இங்கிலீஷில் என்ன தான் பேர், ட்ரக்ஸ்ன்னு தான் பேர், போதை அதில் இருக்கிறது. ஆனால் மருந்து அது முக்கியமானது, சரீரத்துக்கு தேவையான ஒன்று. தேவன் அதை படைத்திருக்கிறார் மனிதனுக்கு தேவை என்பதற்காக. 5வது வசனத்தில், அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். சில வேலை பழைய பாட்டில் சில காரியங்கள் செய்யாதே, செய், அதை சாப்பிடாதே, இதை சாப்பிடு, நல்ல மிருகங்கள் கெட்ட மிருகங்கள், சுத்தமான மிருகங்கள் அசுத்தமான மிருகங்கள் பழைத்து பிரித்து வைத்திருந்தாலே எதற்காக தேவன் செய்தார்? நல்லது கெட்டது உண்டு என்பதை அந்த மனிதர்களுக்கு போதிப்பதற்காக. சில காரியங்களை தேவன் வெறுக்கிறார், சில காரியங்களை தேவன் விரும்புகிறார் என்பதை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தவுடனே தேவ வசனத்தை நாம் அறியும் பொழுது எல்லாமே என்னவாயிருச்சு, பரிசுத்தமாயிருச்சு. இன்றைக்கு இந்த மிருகத்தை சாப்பிடலாம், இந்த மிருகத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லவே இல்லை. எல்லாவற்றையும் சாப்பிட எனக்கு உரிமை உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு. தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் அது என்னவாகிறது, பரிசுத்தம் ஆகிறதாக இருக்கு. இன்றைக்கு ஆண்டுக்கு முன்பதாக எல்லாமே பரிசுத்தமானது. ஸ்தோத்திரத்தோட நாம் ஒன்றை செய்யக்கூடுமானால் அதை நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனால் அந்த கள்ளப்போதல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதை செய்யாத, அதை செய்யாத என்று சொல்லி எதையாவது ஒன்றை செய்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகாத ஒரு காரியத்தை நான் என்ன பண்ண முடியாது, ஸ்தோத்திரத்தோட சாப்பிட முடியாது, அதை நான் செய்ய மாட்டேன். அப்போ தேவன் அதை ஏன்னு சொன்னால், ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்றப்ப ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி சாப்பிட்டுக்க முடியுமா? ஏன்னா அவர் வேணாம் சொல்லிட்டேன். என்ன காரணம் எனக்கு தெரியல, இன்றைக்கு நமக்கு விளங்கவில்லை. அது சாப்பிடக்கூடாது, ஏங்க படைச்சார் அவர் அப்படி சொல்லி சில கேள்வி கேட்குறாங்க. அதை நம்ம அங்கே போய் கேட்கலாம், ஏன் அதை படைத்தார் என்று சொல்லி, ஏன் அதை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார் என்பது அங்கே போய் பார்க்கலாம். அந்த பழத்தில் ஒன்றும் பாவம் இல்லை, ஏன்னு சொன்னால் அவர் படைத்ததெல்லாம் எப்படி தான் இருந்துச்சு, நல்லதாக தான் இருந்தது. ஆனால் ஏவாளை சோதிக்கும்படியாக, ஆதாமை சோதிக்கும்படியாக, தனக்கு கீழ்ப்படுகிறார்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக தேவன் என்ன பண்ணுகிறான், சாப்பிடாதே என்று சொன்னார். ஆனால் அதை செய்யும்படியாக பிசாசம் என்ன பண்ணுகிறான், சரி. பழைய பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அதுதான், சில காரியங்களை சாப்பிடாதே என்று சொன்னான், சில நாட்களே வேலை செய்யாதே என்று சொல்கிறான். எல்லாவற்றையும் ஆண்டது அங்கே நன்மை தீமைகளை மக்கள் கண்டுகொள்வதற்காக சொல்கிறான். இன்றைக்கு நம்மிடத்தில் வரும்பொழுது எல்லாவற்றையும் எனக்கு செய்ய அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாய் இருக்குமா, எல்லா தேவனுக்கு மகிமையை கொண்டு வருமா, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்குமா என்று சொல்லி சோதித்து பார்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பாக இருக்கிறது, நம்முடைய பொறுப்பாக இருக்குது. மற்றபடி அவர் எதையுமே நமக்கு தடுக்கவில்லை. ஜெபம் பண்ணலாமா? தலையில் தாழ்த்துவோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வஞ்சிக்கிற ஆவிகளின் மூலமாக பிசாசின் போதனைகளுக்கு சிலர் விலகி போகிறார்கள், அதற்கு செவி கொடுத்து விலகி போகிறான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்கள் உண்டு என்றுதான் வேதம் சொல்கிறது. பிசாசின் போதனைகள் உண்டு, அதை போதிக்கக்கூடிய ஆண்டவரே பொய்யர்கள் இந்த பூமியில் உண்டு, அதை கேட்டு விலகி போகிறவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் நாங்கள் அதில் ஜாக்கிரதையாக இருக்கும்படியே அதை எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறான் நன்றி. உம்முடைய வேதமே சத்தியம், அதுக்கு மாறாக வேறொன்றும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டு உம்முடைய வேதத்தை அறிந்து அதை மட்டும் பிடித்து கொண்டவர்களாக முன்னேறி செல்ல கிருபித்தார். அதுக்கு மாறாக வருகிற எதற்கும் எங்கள் செவியை சாய்க்காதபடிக்கு, அதற்கு எங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுக்காதபடிக்கு, அதை எங்கள் வாழ்க்கையிலிருந்து முற்றுமாய் விலக்கிவிட எங்களுக்கு கிருபை தார். அப்படியே நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த கிருபை தார். எங்களுக்கு வருகிற சோதனையில் நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் உம்முடைய சத்தியத்துக்கு செவியை சாய்க்க எங்களுக்கு கிருபை தாரோம்.
வசனங்களை தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதி. எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.